பிரைஸ்லார், கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 10:2 பிற்பகுதியை வாசிக்கிறேன். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேபுகாத்நேச்சர் பாபிலோனை ஆண்ட காலத்திலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து ஜனங்களை சிறைப்பிடித்து தேசத்தை பாழாக்கி ஆலயத்தை இடித்து அதன் பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறான். ஆண்டவர் கிருபையாக இறங்கி அந்த ஸ்தானத்திலே கோரேஷ், தரியு போன்றவர்களை எழுப்பி எடுக்கப்பட்டவர்களை திரும்ப கிடைக்க பண்ணி ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பி பிரதிஷ்டை பண்ணி ஜனங்களுக்கு ஃபேவரான பல காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த நிலையில தான் எஸ்ரா என்பவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது என்றால், இந்த ஜனங்கள் இன்னும் அருவறுப்புக்கு விலகி இருக்கவில்லை, அருவறுப்பை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று. இதை அறிந்ததும் எஸ்ராவால் தாங்க முடியவில்லை. ஏன் தாங்க முடியவில்லை? பரிசுத்தம் உள்ள தேவன் அவர். முற்பிதாக்கள் இப்படிப்பட்ட அருவறுப்புகளை செய்ததினால்தான் நேபுகாத்நேச்சர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு தேசம் கொள்ளையானது, பாழானது. கர்த்தர் இறங்கி மீண்டும் கட்டி எழுப்பி இருக்க இன்னும் அந்த அருவறுப்பை தொடர்ந்தா இன்னும் எவ்வளவு பாழாகும், இன்னும் எவ்வளவு மோசமான நிலையை நோக்கி செல்வோம் என்பதை உணர்ந்து தாங்க கூடாமல் ஆலயத்தினுடைய வாசலில் விழுந்து கிடந்து எஸ்ரா அழுது கொண்டிருக்கும் போது தான் அவனை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. உண்மைதான் எஸ்ராவே, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், ஆனால் இந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? 10:4 எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடே கூட இருப்போம், நீர் திடங்கொண்டு இதை செய்யும் என்றார். இந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த அருவறுப்புகளை அகற்றினாலே போதும், இந்த அருவறுப்புகளை அகற்றினாலே போதும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருவறுப்புகள் நிமித்தம் கிடைக்கப்பெற வேண்டிய நன்மைகளை எல்லாம் இழந்து வாழ்க்கையில் அலைந்து திரிந்து சிறுமைப்பட்ட நிலை, கொள்ளையான நிலை, அடிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா, என் வாழ்க்கை நாசமாயிட்டு, நான் இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேன், இனி எனக்கு மன்னிப்பே கிடைக்காது, என் வாழ்க்கை இதோடு முடிந்தது, அவ்வளவுதான் என்கிற நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான், இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே ஜீவனை, சுகத்தை, பலத்தை தந்து இந்த நாளை காணப்பண்ணது நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர் இழந்து விட விரும்பவில்லை. இந்த நாள் தேவன் தந்த தருணம் எதற்காக? அருவறுப்புகளை, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை உங்களை விட்டு அகற்றுவதற்காக. எரேமியா 4:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவறுப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஏன் இந்த அலைந்து திரிகிற அனுபவம்? ஏன் வாழ்க்கையினு ஸ்திரப்படுத்தப்படவில்லை, கட்டு எழுப்பப்படவில்லை? அருவறுப்புகள் இன்னும் உள்ளே இருக்கிறது. அருவறுப்பு இருக்கிற இடத்துல ஆமேன், கர்த்தரால் வந்து வாசம் பண்ண முடியாது. கர்த்தரால் வந்து வாசம் பண்ண முடியாத இடத்துல சத்ருவின் உட்புகுதல் அதிகம் இருக்கும். எனவே பிரயாசப்படுவோம், பலனை அவன் கொண்டு போகிறான். பிரயாசத்தின் பலனை காணவே இல்லை. இந்த நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அருவறுப்பாய் காணப்படுகிறவைகளை அப்புறப்படுத்தி பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் சொரியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே ஐயோ நேற்று இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதானா, எனக்கு நீ மன்னிப்பே கிடைக்காதா என்ற வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களேனால் அருவறுப்பை அப்புறப்படுத்துங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், மீண்டும் கட்டி எழுப்பப்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்படும், நீங்கள் இனி அலைந்து திரிவது இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதா, ஆண்டவர், எங்கள் மீறுதல்கள் நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம்.
வேதனைக்குள்ளாயிருக்கிறோம். ஆனாலும் இந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்ற வார்த்தையை தந்து பலப்படுத்தினீரே. அருவறுப்புகளை அப்புறப்படுத்தி முகந்தவர்களாய் காணப்பட உம்மால் கட்டி எழுப்பப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.